தந்தை சமையல் நாங்க இப்ப ரீசெண்டா தான் ஒரு ரெண்டு மூணு வீடியோவா உட்காந்து பேசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். மற்றபடி சுத்திட்டே இருந்தோம். சோ ஓகே, நாங்க லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தம்பியோட ஒரு சில ஃபர்ஸ்ட் மெமரிஸ் நாங்க பண்ணது அதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தம்பியோட சேனல் பேரை ரிவீல் பண்ண போறோம். அப்படியே உங்களுக்கு வந்து ப்ரிவியூ வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு அவர் வீடியோ. எஸ் வெல்கம். அண்ட் என்ன அப்படிலாம் தலைகாணி வச்சுதான் உட்காந்து பேசுவீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. தொப்ப தெரியும், அதனால அப்படி வச்சிருக்கேன். உங்களுக்கு அறிவோ அறிவு உண்மை சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இந்த வீடியோ வந்து மெயினா வந்து தம்பியோட சேனல் நேம் வந்து ரிவீல் பண்றதுதான். சோ அந்த சேனல் வந்து நாங்க கமெண்ட்ல இருந்து தான் செலக்ட் பண்ணோம் அந்த பேர் வந்து. நாங்க எப்பயோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தம்பியோட சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். அதுல வந்து கமெண்ட்ல வந்த நேம் தான் என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறான. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சேனல் நேம் சொல்றேன் இதுலயும் பிக்சர் வரும் உங்களுக்கு தெரியல பிக்சர் நாங்க வைக்கிறதுல கிளியரா தெரியும் தம்பி எடுத்த முதல் பிக்சர் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு சார். தலைகாணி வச்சு டவல் வச்சு பிங்க் கலர் டிரஸ் போட்டு அவனே பிங்கே தான் இருக்கான் பாருங்க. தம்பி தனியா தெரியணும் அப்படிங்கறதுக்காக சுத்தி அதை கருப்பு பண்ணேன். அது ஒண்ணுதான் நான் பண்ணிட்டு. ஆக்சுவலா அந்த பிக்சர் நாங்க எடுத்த பிக்சர்லயே வந்து அவ்வளவு பிங்கா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் வந்துட்டு ஒல்லி ஆயிட்டா அதே மாதிரி வந்து கலருமே கம்மியாச்சு. பட்
ஒரு 2-3 months முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு உடம்பு போட ஆரம்பிச்சது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலருமே வந்துச்சு. அதுக்காக ஸ்பெசிபிக்கா எதுவுமே கலர் வரணும் இல்ல வந்து உடம்பு வரணும் ஸ்பெசிபிக்கா எதுவுமே பண்ணல. ஹெலிகாப்டர் மோட்ல போட்டுரு. கஷ்டப்பட்டு இன்ஸ்டால தேடி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு ஆர்டர் கொடுத்து வாங்கி நிறையிருப்பீங்க தம்பிக்கு பேர் வைக்கிற எடுத்தோம். அதாவது லாக்டவுன் போட்டே இது வந்து நாங்க இன்ஸ்டால்லாம் போட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல ஃபேஸ் மறைச்சு தான் போட்டுப்போம். இன்ஸ்டால கூட லேட்டரா நம்ம மறுபடியும் ஃபேஸ் வச்சும் போட்டோம். அந்த பிக்சரே வந்து இதுதான். நாங்க ஃபுல்லாவே கிரீன், நான் கிரீன், தம்பி கிரீன், எல்லா கிரீன். ஆமா. சோ எப்படி இருக்காம பாருங்க மூஞ்ச வச்சீங்களா. யாரு இது? குட்டி துருவா? குட்டி துருவாவா இது? எப்படி இருக்காங்க? பேர் வச்சுட்டு துருவன்னு பேர் வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து இங்கதான் வச்சோம். அப்ப வந்து பிளைன் பேக்ரவுண்ட் தான். பிளைன் பேக்ரவுண்ட் நம்மகிட்ட அப்ப ஒண்ணும் இல்ல, இந்த ஒரு வாட்ச் மட்டும் தான் இருந்துச்சு. லாக் இருந்துச்சு, ரெண்டு மூணு ஃப்ரேம் இருந்துச்சு. இதுலயே பாருங்க அவர் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பிக்சர் வித். இது நான் நெக்ஸ்ட் ஃபேமிலி அந்த ஃபேஸோட தம்பியோட ஃபேஸோட நான் அப்லோட் பண்ணும்போது இந்த அவர் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பிக்சர் வித் என்ன துருவன் நானி குட்டி அப்படிங்கறத நான் எடிட் பண்ணி தான் அதை அப்லோடே பண்ணேன். ஆமா, இவர்தான் அந்த நானி குட்டி. யார் அந்த நானி குட்டி அப்படின்னு கேட்டுறாதீங்க. என்ன துருவன் இப்பயே காது குத்துறீங்க, செகண்ட் பேபி வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுக்கா பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி செகண்ட் பேபி மேக்ஸிமம் பொண்ணு வரும்ன்ற நம்பிக்கையில இருக்கோம் நாங்க. ஃபர்ஸ்ட் பேபி வந்து தம்பி, தம்பி தானே. இப்ப அவனுக்கு பாப்பாவுக்கு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சோன்னா ஒரே ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடும். பாப்பாக்கு இடையில இடையில நிறைய ஃபங்க்ஷன் வரும். பையனுக்கு அடுத்து கல்யாணம் தான் வரும். சோ அவனுக்கு இன்டிவிஜுவலா நாங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். சோ அதனால பண்றோம், தனியா பண்றோம். அது அடுத்தடுத்து நடக்கிறது. இன்னும் நல்லா அடுத்த பேபி பிளான்ல இருக்கு. இல்லாம இப்ப இல்ல, லேட்டா வாழ்க்கையில நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. கொஞ்ச நாள் தம்பியை வச்சுட்டு சாதிப்போம். அதுக்கப்புறம் குழந்தை, இன்னொரு குழந்தை வரட்டும், அதுகளும் சேர்ந்து சாதிப்போம். ஓகேவா? இப்ப வந்து நம்ம சேனல் பேர் சொல்லலாம். எஸ் சேனல். அந்த சேனல்ல வந்துட்டு பிளே பட்டன் அப்ளை பண்ணிருக்கலாம். பட் நாங்க சொன்னோம்ல அந்த காப்பரேட் இஷ்யூனால அப்ளை பண்ண முடியல. 3 months கழிச்சுதான் நம்ம வந்து 3 months கழிச்சுதான் நம்ம வந்து அப்ளை பண்ணுன்ற மாதிரி. ஆல்ரெடி நம்ம அதுல வந்து ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சோ அந்த அந்த சப்ஸ்கிரைபர்ஸோட தம்பியோட சேனல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது பிளே பட்டன் அப்ளை பண்ண முடியாது. லேட்டரா ஒரு 90 நாள் கழிச்சு பண்ண முடியுமான்னு பார்ப்போம். செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மானிட்டைஸும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆப்ஷன் இருந்தா அதான் ப்ராப்ளமா இருக்கு.
இருக்கு நமக்கு, அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நமக்கு மாண்டேஜ் ஆனா பிரச்சனை இல்ல, அது வந்து தம்பியோட சேனல் தானே, அதுல வந்து நம்ம மாண்டேஜ் பண்ணி தான் பண்ணுங்க. பின்னாடி மாண்டேஜ் பண்ணா பாப்போம், அது எப்ப அன்லாக் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அது கம்ப்ளீட்டா பேன் அப்படிங்கிற மாதிரி தான் மெயில் வந்திருக்கு. ஒருவேளை காப்பீட் இல்லாம எதுவும் அப்லோட் பண்ணா அது மாண்டேஜ் ஆகுமோ என்னவோ தெரியல. சோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதே வேஸ்ட். அண்ட் நம்ம தம்பியோட சேனல் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 2 1 1 1 நம்ம துருவா. எங்க வந்திருக்கா நம்ம துருவா, நம்ம துருவா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால வந்து எல்லாருக்குமே துருவா பிடிக்கும். அதனால எல்லாருமே நம்ம துருவா அப்படிங்கிற சேனல்ல நீங்க தம்பியோட சேனல்ல சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து தம்பியை பத்தின வீடியோஸ் எல்லாமே தம்பியோட சேனல்ல வரும். எங்க சேனல்லையும் வரும், ஏன்னா நாங்களும் பிளாக் போடுவோம், அதுலயும் தம்பி இருப்பான். எல்லா சேனல்லயுமே வரும், அந்த சேனல்ல ஸ்பெசிபிக்கா தம்பியோட மட்டும் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்காம துருவா, பை சொல்லு, பை சொல்லுங்க.